நேற்று எபிசோடு பார்த்தப்ப மோகன் எதுக்காக சாண்டி அந்த அளவுக்கு திட்டினார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டே 17 அன்சீன் எல்லாமே பார்த்தா மோகன் வைத்தியா திட்டினது சரிதான் அப்படிங்கிறது போல தோணுது. ஏன் அப்படின்னா சாண்டியும் தர்ஷனும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பொழுது சாண்டி இருந்துட்டு வாய் நாறிச்சு உள்ள குடலுக்கு இது வெடிச்சிருக்குமோ என்னமோன்னு தெரியல அப்படிங்கிறது போல் மோகன் வைத்தியாவை குறிப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்பொழுது தர்ஷன் இருந்துட்டு அவருக்கு பல வியாதி இருக்குது, ப்ரெஷர், டயபெட்டிக் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு இருந்தார். சாண்டி அதை 108 வியாதி இருக்குப்பா அவருக்கு அப்படிங்கிறது போல் கலாச்சிட்டு இருந்தார். பிறகு தர்ஷன் இருந்துட்டு அவர் நெஞ்சு வெடித்து செத்தாரா இல்லை கூ 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 அப்படிங்கிறது போல் ஏதோ சொல்ல வந்தார். பிறகு நெஞ்சு வெடித்து தான் செத்துருப்பார் அப்படிங்கிறது போல் பேசினார். மோகன் இதெல்லாம் பார்த்துட்டு நீ எல்லாம் பேசுகிறியா அப்படிங்கிறது போல் தர்ஷனை குறிப்பிட்டு சொன்னார். இதை சாண்டி அவர்களும் தர்ஷன்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுல மோகன் ரொம்ப கடுப்பாயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு முகன் தர்பூசணி கட் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார். அப்போ சாண்டி இருந்துட்டு செத்து போனவங்களுக்கெல்லாம் எது கொடுத்துட்ருக்க, நம்மளுக்கு கூட நம்மளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல் சொல்ல தர்ஷனும் இருந்துட்டு ஆவிகளுக்கு எதுக்கு தர்பூசணி, நம்ம முதல்ல ஆவியாகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு இருந்தார். இவர்கள் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கும்பொழுது சீரியஸாக அங்கே வந்த கவின் அவங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே ரெடி பண்ணி கொடுக்கலாம், அவங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு இருந்தார். தம்பி நீ யாருக்கு ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி தருவ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறது ஆடியன்ஸோட க்வெஸ்சனாக இருந்தது. அதன் பிறகு மது லியா எல்லாமே டேஞ்சர் அப்படிங்கிறது போல் சாண்டி முகன் கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அதுவும் லியாவை தவக்கலை அப்படின்னும் மதுவை எலி அப்படின்னும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்தார். எதுக்காக லியாவை தவக்கலை தவக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததாக மோகன் சாக்ஷி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க கிரேவியாரில். இவங்க ரெண்டு பேரும் ஆவி ஆகிட்டாங்க இல்லையா, தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மோகன் ரொம்ப கடுப்பாகி போயிட்டு உன்னை மட்டும் தூக்கி வச்சு பேசுகிறாங்க, என்னை மட்டும் எப்போ பார்த்தாலும் கழுவி கழுவி ஊற்றுறாங்களே அப்படிங்கிறது போல் சொல்ல சாக்ஷி இருந்துட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம்ப்பா அப்படிங்கிறது போல் சொன்னார். மோகன் வைத்தியாவும் சாக்ஷியும் பேசிகிட்டு இருந்ததை கேட்ட முகன் இருந்துட்டு மோகனை ஓட்டாதீங்க, டேடி பாவம், சாக்ஷியை கொஞ்சம் நேரம் வச்சு செய்யலாம், கவின் அண்ணா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சாக்ஷியை வச்சு செய்கிறதுக்கு அப்படிங்கிறது போல் கவினை கேட்க, கவினை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, சாக்ஷி தான்டா பாவமே, குழந்தை வாழ வேண்டிய வயசு, பெரிய மனுஷன் சாக வேண்டிய வயசு தான், இத்தனை நாள் இருந்ததே பெருசு அப்படிங்கிறது போல் கலாச்சி விட்டுட்டார். இதெல்லாம் பார்த்த பிறகு அவருக்கு கடுப்பாகாதா என்ன, அதனால தான் கடுப்பாகி போய் மனுஷன் பிக்பாஸ் ரொம்ப ஓவராக போகிறாங்க அப்படிங்கிறது போல் புலம்பியிருப்பார் போல இருக்குது. அதன் பிறகு தான் என்ன நடந்தது நம்மளுக்கே தெரியுமே. அதன் பிறகு ஷெரின் இறந்து போயிடுறாங்க. ஷெரின் இறந்ததுக்கப்புறம் தர்ஷனை பார்த்து என் லவ் பிளாசம் ஆகிறதுக்குள்ளேயே கொண்டுட்டிங்களே பிக்பாஸ் தர்ஷன், என்னோட கில்லர் எப்படியாவது கண்டுபிடி அப்படிங்கிறது போல் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் தர்ஷன் பாவமாக வந்து உட்காந்து கல்லறையில் ஹார்டின் போட்டு ரிப் செரின் அப்படிங்கிறது போல் எழுதிட்டு இருந்தார். அடப்பாவி ரிப்புன்னு எழுதாதரா, நான் உண்மையாலுமா செத்து போயிட்டேன் அப்படிங்கிறது போல் செரின் கேட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஃபன்னாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் முகன் ரேஷ்மாவோட கல்லறையில் ரேஷ்மா கொஞ்சம் பேசுமா அப்படிங்கிறது போல் எழுதிட்டு இருந்தார். சாண்டி இதை பார்த்துட்டு காலையில் தானே கன்றாவியாக பண்ண ரேஷ்மா அப்படிங்கிறது போலயே கல்லறையை சீமராலே அடிச்சிட்டு இருந்தார். சாண்டி ரேஷ்மா வர வரைக்கும் மோகன் வைத்தியாவை தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தார். ரேஷ்மா வந்ததுக்கு பிறகு அவங்கள தான் ரொம்பவே கலாச்சிட்டு இருந்தார். பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாகவே இருந்தது. அதன் பிறகு லாஸ்ட்லியாக சாண்டி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்லியாக இருந்துட்டு நான் தான் ரேஷ்மாவை கொன்னேன் அப்படிங்கிறது போல் சொல்ல சாண்டி இருந்துட்டு இல்லை நான் தான் கொன்னேன், நான் கொன்ன அடுத்த செகண்டே தான் பிக்பாஸ் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ ஓடி போயிரு அப்படிங்கிறது போல் லாஸ்ட்லியாட்ட சொல்லிட்டு இருந்தார். தென் பிறகு தான் மதுக்கிட்ட போய் லாஸ்ட்லியாக இருந்துட்டு சாண்டி தான் அவங்கள கொன்றுப்பார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ என்னவோ. சரண், அபிராமி, தர்ஷன் எல்லாமே வெளியே உட்காந்து மீராவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அபிராமி இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ குத்தாட்டம் போட்டுட்ருக்கா பாருங்க அண்ணா அப்படிங்கிறது போல் சேரன்கிட்ட சொல்ல, சேரனும் ஆமாம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டேங்கிறா அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு டாஸ்க்லாம் முடிஞ்சு இரவு நேரத்தில் மோகன் வனிதா ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ மோகன் இருந்துட்டு நான் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆகி போக போகிறேன் அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு இருந்தார். வனிதா இருந்துட்டு நீங்களாம் போக மாட்டீங்க, சரவணன் தான் போவாரன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறது போல் சொன்னாங்க. பிறகு ரேஷ்மா இவங்களை ஜாயின் பண்ணிட்டாங்க. ரேஷ்மா வந்த பிறகு வனிதா இருந்துட்டு ஃபாத்திமா போனதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக அந்த வீடு சண்டை சச்சரவே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட ரேஷ்மாவும் ஜாலரை தட்டிகிட்டு இருந்தாங்க. எப்படி இப்படி ரெண்டு பேரும் அட்டை புழுகு புழுகிறாங்கன்னு தெரியல, பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும் சண்டைக்கு காரணமானவங்களே வனிதா தான், அவங்களே ஃபாத்திமா இல்லாதனால தான் சண்டை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் எப்படிங்கிறது தெரியல. அதன் பிறகு மீரா, கவின், சாண்டி எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தர்ஷனை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க மீரா கிட்ட. மீரா இருந்துட்டு அவனை எதுக்கு பேச வைக்கிற சாண்டி அப்படிங்கிறது போல் கேட்க, நீ தான் யார் பேசாமல் இருந்தாலும் உடனே போய் பேசிடுவே, அப்போ ஏன் தர்ஷன்ட்ட மட்டும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சாண்டி மீராவை பார்த்து கேட்டுட்டு இருந்தார். கவினும் கூட கூடவே கலாய்ச்சிட்டு இருந்தார். இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சாக்ஷி இறந்து போனதாக சொன்னதுக்கு பிறகு கவின் தற்பொழுது தான் கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தார். பக்கத்தில் சாக்ஷி அவர்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு எபிசோட்ஸ் ஃபன்னாக இருந்தது, அதை விட வேறு லெவல் ஃபன்னாகவே அன்சீன்ஸ் ஆன் டிவி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாண்டி மற்றும் தர்ஷனோட இந்த புது காம்போ ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுக்கு தான் தர்ஷன் வாயை திறந்து ரொம்ப காமெடியாக பேச தொடங்கியிருக்காரு. அதுவும் மோகன் அவர்கள் கண்ணை தேய்ச்சிட்டு இருக்கப்ப பார்த்துப்பா விழி பிதுங்கிற போது அப்படின்னு சொன்னது எல்லாமே வேறு லெவல் ஃபன்னாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.